வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு பெஜன் வெட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவித இன்ட்ரோஸ் அவுட்ரோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறத நான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆப் தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோஸும் அவுட்ரோஸும் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப் இருக்குது. அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், ஒரு நல்ல ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதோ இந்த ஆப் தான். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இங்கே உங்களுக்கு பலவித இன்ட்ரோஸ் எல்லாம் வரும். இதில் நிறையாவே இருக்குது. அப்புறமா இதில் இன்ஸ்டாகிராம் டைட்டில், மூவி, ஆன்சர், டெக்ஸ்ட், சிம்பிள், விலாக், இது எல்லாத்துக்குமா அது இன்ட்ரோஸ் அவுட்ரோஸ் இருக்குது. இதுலேருந்து நான் என்னோடய இன்ட்ரோவை அவுட்ரோவை செலக்ட் பண்ணேன். இதில் வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இன்ட்ரோவை செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இன்ட்ரோவை செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த இன்ட்ரோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த 480 பிக்சல் இந்த தான் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும். இதோ இருக்குல்ல, இதுதான். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகும். கீழே லாக் ஒன்று இருக்குது, அது வந்து விஐபி ஆக்சஸ் போட்டால் தான் வரும். அதாவது இதுக்கு வந்து ரியல் கேஷ் கொடுக்கணும். நம்ம கேஷ் கொடுக்குறதுக்கு, உங்களுக்கு கேஷ் இருந்துச்சுன்னா கொடுத்து விஐபி ஆக்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ விஐபி யூஸ் பண்ணலை, அதனால் நான் சாதாவாக தான் யூஸ் பண்ணுறேன். அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுது, 92% ஆகியாச்சு. இது வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி டேரெக்டாக வெளியே வந்துடும். இது இப்போ டவுன்லோட் ஆகுது, 82 ரிசோர்ஸஸ். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிடும், சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடும். இது எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும் ஒன்றுனா. அதனால் இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரத்தை தான் டைம் இருக்கும். கைஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள். அப்புறமா நம்ம வீடியோவை இதுவரை பார்க்குறவங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், 182 ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் வரும். வந்ததுக்கப்புறமா இங்கே கீழே வந்து யுவர் டைட்டில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா இதில் உங்களோட டைட்டில் எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா சிம்பிளாக பெஜின் வெயிட்டி அப்படிங்கிற என்னோடய சேனலோட பேர் எழுதுகிறேன். ஓகே, பெஜின் வெயிட்டின்னு எழுதியாச்சு. இப்போ இதை டிக் கொடுத்துக்கோங்க, மேலே இருக்கிற டிக்கு. இப்போ இதுவும் பெஜின் வெயிட்டி ஆகிடும். இதை வாங்க கொடுத்துடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பெஜின் வெயிட்டி வந்துடும். அப்போமா இன்னும் இதை நிறையாவே பண்ணலாம். இதில் இன்னும் எப்படி ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும்னா, கீழே வந்து மியூசிக் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கு மியூசிக். அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே நிறைய மியூசிக்ஸ் வரும். நான் இதில் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நான் ஒன்று எடுத்து போடுறேன். இது இந்த ஃபயர் ஃப்ளை அப்படிங்கிற செகண்ட் இருக்குது, இந்த மியூசிக்கை நான் ஆட் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் ஆட் பண்ண முடியும். அப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணால் மியூசிக் கோட வரும். இப்படி தான் இன்ட்ரோஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும், இந்த மியூசிக் கோட வைக்கலாம். அப்புறமா நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஸ்டிக்கரை தொட்டுக்கோங்க. அப்புறமா இதில் பிக்சர் அப்படிங்கிறது கீழே தான் இருக்குது, ரைட் சைடில் கீழே இருக்குது பிக்சர், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. போனதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஃபஸ்ட் இருக்குது, ஆட். அந்ததில் போனால் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே வரும். நீங்கள் இதில் போய் ஃபோட்டோஸில் போய் கொஞ்சம் ஜஸ்ட் நான் வந்து என்னோடய சேனலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டிக் கொடுத்துருக்கேன். அப்புறமா இது தான் சேவ் ஆகிடும். சேவ் ஆகி நமக்கு ஒரு ஸ்டிக்கராக அந்ததில் வந்துடும். இதை வந்து நாம் ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரிங் பண்ணலாம், இல்லை நான் விரிக்கலாம். அப்புறமா இந்த நாம் எடுத்து சைடில் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணி வைக்கலாம். ஓகே, அப்புறமா இதை நம்மளை இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ இதில் வெஜினைட்டி அப்படிங்கிறதும் இருக்குது.
ஸோ இதை இப்போ மியூசிக்கோட சேர்ந்து வரும். ஓகே, அப்புறமா சேவ் பண்ணிடலாம். இப்போ இது சேவ் ஆகிட்டுருக்கு, சீக்கிரமாகவே சேவ் ஆகிடும். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு லைக் கமெண்ட் தட்டி விட்டுடுங்க. நேத்தைக்கு வந்து எதுக்கு நிறைய பேர் வீடியோ போடலைன்னு கேட்டிருப்பீங்க, ஓட்டு போட போனே அதனால நான் போடல, சாரி காய்ஸ். சேவான பரவாயில் எப்படி ஆயிடுச்சு. ஆடை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இன்ட்ரோவை நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் போய் பார்க்கலாம். வீடியோஸில் வந்து இன்ட்ரோஸ் இருக்கும். இப்போ இருக்கு.